இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து ஊரடங்கு போட்டுருக்காங்க இன்னமும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா என்ன தான் கொரோனா தாக்கம் ஒரு பக்கத்து அதிகரிச்சிட்டே இருந்தாலும் கூட மத்திய அரசு ஊரடங்கில் ஒரு சில தளர்வுகள் தற்போது அறிவிச்சுட்டே இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது இதனால் தற்போது மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு ஒரு மாத காலம் முழு ஊரடங்கு போட தற்போது மத்திய அரசு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே மாதிரி தகவல் வெளியாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு மாத காலம் ஊரடங்கு ரொம்ப கடுமையாக இந்தியாவில் கொரோனா தாக்கம் கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்களாம் இதனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுலேருந்து ஒரு மாத காலம் முழு ஊரடங்கு போட தற்போது மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் கொரோனா தாக்கம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்னு தற்போது மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா தற்போது இந்தியாவில் நாலு நாள் கொரோனா தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மீண்டும் கொரோனா தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இதனால பார்த்திங்கன்னா தற்போது உள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு முழு ஊரடங்கு போட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மேலே சொல்றாங்க ஆனால் இந்த ஊரடங்கு அன்லாக் ஒன் போலவே இருக்கும் அப்படி மேலே சொல்றாங்க அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் மக்கள் வெளியே வர முடியும் அப்படியே மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு மக்கள் இந்த ஊரடங்கை ஏற் ஏற்றுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் மத்திய அரசு வெளியிடலை கூடிய சீக்கிரமே வெளியிடுவாங்க அப்படியே மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க பல உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க இது குறித்து உலக சுகாதாரத்துறை அமைப்பு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை இல்லை மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு இறுதியில் இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது என்ன தான் பல உலக நாடுகள் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் கூட அந்த மருந்து ஒரு சில சோதனைகளை தோல்வி அடைஞ்சிருது இதனால் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு முழுமையாக மருந்து கண்டுபிடிக்க அடுத்த ஆண்டு இறுதி கிடைக்கும் அப்படின்னு தற்போது உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பற்றி உங்கள் தகவலை கமாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்